எங்க நம்ம போறோம்? டோராவோட வீட்டுக்கு. நம்ம போறோம் டோராவோட வீட்டுக்கு. நம்ம போறோம் டோராவோட வீட்டுக்கு. பாக்க டீசன்ட்டா இருக்கலையே, இப்படி இன்டீசன்ட்டா பிஹேவ் பண்றேல. யாரா நீ? பாக்க முட்டை போண்டா மாதிரி. முட்டை போண்டா நீ? ஒரு முட்டை போண்டா. குடுங்கோ குடுங்கோ, பிளீஸ் குடுத்துருங்கோ குடுங்கோ. யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் அக்கறை இல்லை, யாருக்கும் மரியாதை இல்லை. அம்பி டே, என்ன பண்ணிட்டு இருக்கா? கிளாஸ்ல யாரும் மதிக்க மாட்டாங்கடா, சரி அசிங்கமா இருக்கடா. நான் மற்றவங்க இல்லைடா, நமது வித்தியாசமாக இருக்கேன்டா. நான் வேணா மற்றவங்களா ஸ்டைலில் ஷர்ட் போட்டுக்கவா, ஜீன்ஸ் போட்டு ஜாக்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடவா, பொண்ணுங்களை கூட்டு கேண்டீன் போகவா? இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதுக்கு போய் புலம்பிட்டு இருக்க, போய் படிடா அம்பி. கிளாஸ் ரூமில் கிண்டல் அடிப்பது. வயது 18 இருக்கும். பெயர் கோகுல்ராஜ், சசிதரன், தீபக். கவலைப்படாதே, இவர்கள் அனைவரும் டிபாரின் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார்கள். சார், ஆர்ச்சர் கிட்ட வந்துட்டோம் சார். சார் ஹலோ சார், காலேஜ்கிட்டயும் வந்துட்டோம் சார். பேச்சு வாங்க சார். நமக்கு இந்த பிபிடி எல்லாம் செட் ஆகாது, ஸோ ஆஃப் பண்ணிடலாமா? கிராப் டெக்னாலஜி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சார் சார் சார், உங்கள் டீச்சிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் ஏன் சார் குடிக்கிறீங்க? அதாவிடா தம்பி, உட்காரு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் தான். எனக்கு எப்படி பாட்டு பாடுறது பிடிக்குமோ அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சி போய் லவ் ஆகி கடைசியில் சண்டையில் போய் முடிஞ்சிருச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிட்டான். ஐயோ, அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நானே போய் பாட்டு பாடினேன்னா பார்த்துக்கோயேன். சரி சார், நான் கிளம்புறேன். டே டே டே, நில்றா, முழு கதையை கேட்டு போடா. இல்லை சார், இருக்கட்டும் சார். இன்னைக்கு எப்படியாவது ஜெடி அமைச்சிடலாம் சார். ஐ வில் டேக் கேர். சார் ப்ளீஸ் சிட் டவுன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? கோயம்புத்தூர் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு டிசிப்ளின் இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் ஜெடி. ஆனால் மதுரை கேம்பஸில் இங்க மாதிரி இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு வெல் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஸர் தேவை. ஸோ யோசிச்சு பார்த்ததுல அசை ஆர்டியை அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ நீங்க தான் போய் ஆகணும் ஜெடி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார், போய்க்கலாம். ஆமாம், எந்த காலேஜ் சொன்னீங்க? டிஎன்ஏயோ மதுரை.
கிளாஸ் கேன்சல் பண்ணால் ஆகும்ல. அதான் ரொம்ப கூட வரானே, அப்புறம் போய் கேன்சல் பண்ணுவாங்க. சரி கிளாஸ் லேட்டாக சீக்கிரமா போவா. சாக்கோபார் இல்லையா? சாக்கோபார் முடிஞ்சுப்பா, இப்போதான் ரெண்டு பேரும் வாங்கிட்டு போனாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம்ல. அண்ணே ஒரு டீ நல்லா உப்பு போட்டு கொடுங்க, சொரணையாக வர மாட்டீங்க. நான் காலேஜ்னா அது நீங்கள் ரெண்டு பேரும் தாங்க, உங்கள் ரெண்டு பேரையுமே எனக்கு பிடிக்குங்க. என் லைஃப்பில் ஸ்லைடிங்கில் ஒன்றா வந்த ரெண்டு காலேஜுங்க நீங்கள் ரெண்டு பேரும். எனக்கு பூமியும் பிடிக்கும், வானமும் பிடிக்கும், இந்த கண்ணும் பிடிக்கும், இந்த கண்ணும் பிடிக்கும். எனக்கு ரைஸும் பிடிக்கும், சாமும் பிடிக்கும், சாயில் சயின்ஸும் பிடிக்கும், ஃபுட் சயின்ஸும் பிடிக்கும், பேத்தலஜியும் பிடிக்கும், ப்ரிசர்வேஷனும் பிடிக்கும், கடப்பாரியும் பிடிக்கும், கரண்டியும் பிடிக்கும், மம்பட்டியும் பிடிக்கும், மைனஸும் பிடிக்கும். நாளைக்கு எனக்கு ரெண்டு குழந்தை பிறந்தால் அதை நான் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ண வேணும் அதே மாதிரி உன்னையும் பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும். ஐ லவ் யூ டூங்க, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ. உங்களுக்கு 520 ரைஸ் பிடிக்கும்ல, அதான் அந்த ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஜாம் பிடிக்கும்ல, அதான் ஜாம் கொண்டு வந்திருக்கேன். அக்ரியா எஃப்என்டியா. ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். இன்னும் ரோலெக்ஸ்ண்ணா மூணு பேர் பிஜி வழியாக போனாங்கண்ணா, ஆர்ச்சர் வழியாக போங்கன்னா கேட்க மாட்டாங்க. ரோலெக்ஸ்ண்ணா துண்டு கட்டிட்டு போறாங்கண்ணா மூணு பேர் பாத்ரூமுக்கு, அங்கே பிடிச்சிருப்பேன், மிஸ் ஆகிட்டாங்க. நான் ரோலெக்ஸ்ண்ணா அந்த கேங் விஷயம் பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க. ரோலெக்ஸ் நீங்கள் போட்ட ரூல்ஸ்லாம் மதிக்க மாட்டானுவ, என்ன சொல்கிறேன் விட்டுருலாம். என்ன குட்டா அண்ணா ரோலெக்ஸ் அண்ணா சார், இனிமே சார். ஓகே சார், குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார். ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் காலேஜ் செனிப்பாரு, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமா? நாளைக்கு டே ஒன், காலேஜ் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எவனெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவனுக்கு லைஃப் டைம் பாஸ் பண்ணுறான்.